ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டெய்லி ஸ்டடி சேலஞ்ச் டே 2. ஸோ டெய்லியும் நான் கொடுக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா சயின்ஸில் நீங்கள் ஃபுல் லெசன்ஸும் படிச்சிருவீங்க. இது சென்டம் சேலஞ்ச் கிடையாது, திஸ் இஸ் டெய்லி ஸ்டடி சேலஞ்ச். அதனால நீங்கள் படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு போர்ஷன்ஸ் கொடுக்குறேனே தவிர திஸ் இஸ் நாட் சென்டம் சேலஞ்ச். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் போர்ஷன்ஸும் ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேறு சப்ஜெக்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க, பட் சயின்ஸ் ஸ்டடி சேலஞ்ச் எப்படி போகுதுங்கிறது பார்ப்போம். அது நல்லா இருக்குது, எல்லாரும் தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறீங்கன்னா நாம் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த சயின்ஸை மட்டும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். நேற்று நம்ம பயாலஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பயாலஜி 12th அண்ட் 13th லெசன்ஸ்க்கான 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் உங்களை படிக்க சொல்லியிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு டே 2 நாம் பார்க்க போகிறது த சேம் லெசன் 12 அண்ட் 13. ஸோ இந்த ரெண்டு லெசனுக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ். ஸோ இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் லெசன் 12 அண்ட் லெசன் 13க்கான 4 மார்க் கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்க போறீங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ்ல கேட்குறாங்க, சில நேரம் 7 மார்க்ஸ் 4 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு லெசனுக்கும் நீங்க எல்லா 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸும் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டினை எந்த பார்ட்டு கீழே கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கான டெய்லி சேலஞ்ச் இதுதான், இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டட்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரிப்பேர் வெல், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.